பாராளுமன்றத்தில் மின்சார விநியோகத்தை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தனியார் மயமாக்க வேண்டும் என்று ஒரு சட்டவரையறை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டவரையறை மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டது. மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டவுடன் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பில் மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதை புதுச்சேரி மாநில அரசு எதிர்க்கிறது என்று மிக தெள்ள தெளிவாக காரண காரியங்களோடு நாங்கள் பதில் அனுப்பியிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு கையொப்பமிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த துறையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் 9/5/2020 மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பில் 20 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டு மக்களுக்கு கொரோனா பாதிப்பிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசு திட்டங்களை கொடுக்கிறது. அதிலே ஒரு திட்டமாக யூனியன் பிரதேசங்கள் மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்க வேண்டும் என்று அவர் அந்த அறிவிப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு மறுநாளே 10/5/2020 அன்று நான் மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணனோடு கலந்து பேசி புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் கூட சட்டமன்ற உள்ள மாநிலம், சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் விவாதிக்க வேண்டும், மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை கேட்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி மின்சாரம் இலவசமாக கொடுப்பதை பணமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறோம். அது சிறு விவசாயியாக இருந்தாலும் சரி, குறு விவசாயியாக இருந்தாலும் பெரிய விவசாயியாக இருந்தாலும் அனைவருக்கும் மின்சாரம் இலவசம் என்ற திட்டத்தை 2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்த தேதியிலிருந்து அதை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அதே போல 100 யூனிட் மின்சாரம் ஏழை எளிய மக்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவச மின்சாரமாக நாங்கள் கொடுத்து வருகிறோம். இந்த சூழ்நிலையிலும் புதுச்சேரி மாநிலில் உள்ள மின்துறையானது நஷ்டத்தில் இயங்கவில்லை. அதேபோல நீங்கள் கொண்டு வருகின்ற மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். அதற்கு பிறகு மாண்புமிகு மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் அவர்கள் காணொலி காட்சியில் மாண்புமிகு அமைச்சர் மின்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களோடு பேசுகின்ற சமயத்தில் அமைச்சர் அவர்களும் மிக தெள்ள தெளிவாக புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவுபட கூறி மறுதளித்திருக்கிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் பல மாநிலங்களில், குறிப்பாக இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் தவிர யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரையில் புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம், டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம், சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசங்கள். டெல்லி யூனியன் பிரதேசத்தில் உள்ள மின்சாரத்துறை ஏற்கனவே 10-20 வருடங்களுக்கு முன் தனியார் மயமாக்கப்பட்டது. இதில் உள்ள முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், மின்சாரத்தை விநியோகத்தை தனியார் மயமாக்கினால் அதை விநியோகிக்கிறவர்கள் நிர்ணய கட்டணம் மிகப்பெரிய அளவில் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் 1400 கோடி ரூபாய் அளவில் மின்சாரம் வாங்குகிறோம், அதை மக்களுக்கு சலுகையோடு விநியோகம் செய்கிறோம், நமக்கு மிகப்பெரிய இழப்பு இல்லை. ஆகவே இந்த துறையில் எந்தவித பாதிப்பும் மக்களுக்கு இல்லை. இன்னொரு பாதிப்பு என்னவென்று சொன்னால், தனியார் மயமாக்கினால் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மின்சுரை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் சுமார் 1100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து இந்த மின்துறைக்கு இருக்கு. அதை தனியாரிடம் நாம் தாரை வார்த்து கொடுப்பதற்கு மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாது என்றெல்லாம் மிக தெளிவாக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆர் கே சிங் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் கூட நான் பதில் சொல்லும்போது மிக தெள்ள தெளிவாக அவருக்கும் ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தில் 3/6/2020 சொல்லுகின்ற சமயத்தில் புதுச்சேரி ஒரு சட்டமன்றம் உள்ள மாநிலமாக இருக்கின்ற காரணத்தால் யூனியன் பிரதேசத்தோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, அது மட்டுமல்லாமல்
நாங்கள் இது சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நாங்கள் எதிர்த்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறோம் என்று அவருக்கு நான் கடிதம் எழுதி இருக்கிறேன் இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் சட்டமன்றத்தில் மிக தெள்ள தெளிவாக ஒரு அறிக்கை அரசு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவதை புதுச்சேரி மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக ஆதரித்து அந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை சொல்லவில்லை மத்திய அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட அது நிறைவேற்றவில்லை என்று கூறுகிறார்கள் அது ஒரு காரணமாகாது மத்திய அரசுடைய உள்நோக்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்து மின்சாரத்துறையை தனியார் மயமாக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே புதுச்சேரி மாநில அரசு இதை எதிர்க்கிறது என்பதை மாநில அரசின் சார்பாக நாங்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் அந்த தொழிற்சங்கவாதிகளுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தீர்மானத்தை இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம் இதற்கு அனைத்து தரப்புடைய ஒத்துழைப்பு இருக்கிறது அதற்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கும் மக்கள் பாதித்தால் அதை முழுமையாக எங்களுடைய அரசு எதிர்க்கும் என்று கூறிக்கொள்கிறேன் குறிப்பாக இன்று மாணவ மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது அவர்களுடைய சான்றிதழ்களை பொறுத்தவரை 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டன ஆகவே இப்பொழுது இந்த ஆண்டு அவர்கள் சான்றிதழ் வாங்கினால்தான் மேல் படிப்புக்கு செல்வதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாகும் ஆகவே இந்த சட்டமன்றத்தில் நான் அந்த அறிவிப்பை படிக்கும் பொழுது ஆனால் இதை 2017-18 என்று படிக்க வேண்டும் 2017-18 கல்வியாண்டில் பெற்ற சான்றிதழை வைத்து அவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு மாத காலத்திற்குள் அவர்கள் அந்த சான்றிதழை குறிப்பாக ஒரிஜினல் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் துன்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த சலுகையை எங்களுடைய மாநில அரசு அறிவித்திருக்கிறது